அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் கிரகங்களுடைய தன்மையை சொல்லிகிட்டே வரோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிற கேட்க போகிற கிரகம் சனி பகவான். அதாவது சனி அண்ணாவே எல்லாருக்குமே ஒரு பயம், ஏன்னா சனி பிடிச்சா விடமாட்டார், சனி நம்மளை ஆட்டி படைப்பார், சனி பெரிய தொந்தரவு கொடுப்பார் அப்படின்ட்டு சனி மேலே எல்லாருக்குமே ஒரு பயம். இந்த சனி பெயர்ச்சி வந்தால் போதும், எல்லாருக்குமே வந்து அந்த சனி பகவான் மேலே ஒரு ஈடுபாடு கொடுத்து எல்லாருமே சனி பகவானை வேண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் ஒன்றும் கெடுதல் பண்ணுற கிரகமே இல்லை, உண்மை அதுதான். ஏன்னா தப்பு பண்ணுறவங்களை தண்டிக்கிற ஒரு பொறுப்பு கடவுள் வந்து சனி பகவானுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கார். அப்போது தப்பு பண்ணுறவன் தான் வந்து பயப்படணுமே தவிர, தப்பு செய்யாதவங்க சனி பகவானை பார்த்து பயப்படன்ற அவசியமே கிடையாது. அதுதான் சாஸ்திர உண்மை, அதுதான். அதாவது எல்லாருக்குமே வந்து இப்போ போலீஸை பார்த்தா பயம், ஆனால் காவல்துறை வந்து நமக்கு நண்பர் அப்படின்னா அரசாங்கமே சொல்லி வச்சுருக்கு. தப்பு செய்கிறவங்களை காவல்துறை தண்டிக்கும் இல்லைங்களா. தப்பு செய்யாதவன் ஏன் காவல்துறையை பார்த்து கவனிக்க, அதாவது பயப்பட போகிறாங்க, அதுதான் சனி பகவான் வந்து காவல்துறை அப்படின்ற மாதிரி. அதில் தப்பு செய்தவங்க தவறு செய்தவங்க தண்டிக்கிற உரிமை சிவபெருமான் சனி பகவானுக்கு கொடுத்துருக்கிறதா புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அதனால் இவரை நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஆயுளை கொடுக்கறதே சனி பகவான் தான், அதனால் அவருக்கு ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால. அவர் வந்து நீதியை நிலைநாட்டுறதுனால அவருக்கு நீதிமான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈஸ்வர பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரனுக்கு அடுத்தபடியாக சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சனீஸ்வரன் அப்படின்னு அவருக்கு பேர். தன்னுடைய சரியான ஒரு தகுதியை சரியான முறையில் நீதி வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அவருக்கு என்றைக்குமே ஒரு கிரகத்தில் ஒரு பரிபாலனத்தில் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துச்சு. அதனால தான் சனி பகவானை பார்த்தா எல்லோருமே பயப்படுறோம். இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் அப்படின்னா அவர் வந்து நீண்ட ஆயுளை கொடுக்குற ஒரு அற்புதமான கிரகம். சனி யாருக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீண்ட ஆயுளை அவங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு உயர்தரமான சில விதமான தொழில் வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருப்பார். சனி வந்து ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அவங்கள என்றைக்குமே ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்கே. முக்கியமாக சனி கெடுதல் பண்ணுவார் அப்படின்றத விட அவர் நமக்கு எந்த வகையில் நன்மை செய்வார்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஜாதகத்தில் சனி பகவானோட இருக்கிற இடத்த பார்த்துக்கிட்டு அதுக்கு நாம் தயாராக இருந்தோம்னா சனி நமக்கு தரக்கூடிய தொல்லைகள் நிச்சயமாக நமக்கு ஏற்படாமல் போயிடும். முக்கியமாக இப்போ உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் லக்னம், லக்னத்திலிருந்து 12 கட்டம், இதில் ஏதோ ஒரு இடத்துல தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்க போகிறார் இல்லைங்களா. இப்போது முதல்ல சனி பகவான் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கார் அப்படின்னு நினச்சிங்க. லக்னத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க நிச்சயமாக ஒரு நீதிமானாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு சமுதாய தொண்டு செய்கிறதுக்கு ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க வீட்டுக்காக செய்கிறத விட ஊருக்காக செய்கிறதுக்கு முன்ன நிற்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து இருதார வாய்ப்பையும் சில பேருக்கு கொடுத்துருக்கு. வாழ்க்கையில் வந்து தடுமாற்றங்கள் கொடுத்து வாழ்க்கையில் ஏமாந்து போய் தனுக்குன்னு ஒரு சுயமாக சிந்திக்கிற நிலை வர்ற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் சில அனுபவங்களை படுறவங்கள இந்த லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துடும். லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் அதிகமாக இருக்கும். அவங்க சிகப்பாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா நீல நிறத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு நிறத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க. அதனால் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க பெரும்பாலுமே கொஞ்சம் மாநிலமான உடல் தேகத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்துல சனி. இது வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கிற சனி அப்படின்னு பேர். அதாவது சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான பேச்சுங்களாக இருக்கும். அவங்களுடைய நடந்துக்கிற முறையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள வெறுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு சில நேரத்தில் கொடுத்துரும். அவங்களுக்கு பணம் சம்பாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வர மாதிரி தான் தெரியும், ஆனால் வேண்டாத செலவுகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கொடுத்துடும். ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வாக்குக்கு அதிபதியே அவங்களுக்கு சனி ஒரு அமைப்பில் வர்றதுனால அவங்களுடைய பேச்சு அவங்க செய்கிற நடவடிக்கை சில பேருக்கு வெறுப்பு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து
கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரதுக்கான சந்தர்ப்பங்களும் கொஞ்சம் அதிகம் உண்டு அப்படின்றதுனால இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக மூணாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முயற்சி எல்லாமே வீண் போகாதுங்க, அதுதான் உண்மை. ஏன்னா சனி யாருக்கெல்லாம் மூணில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் முயற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு முயற்சியும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். இன்னும் சொல்லப்போனால் மூணாம் இடத்துல சனி இருக்கிறாங்க, வசதி வாய்ப்புக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. சிறந்த ஒரு பட்டம் பெறத்துக்கோ, ஒரு பதவியில் இருக்கிறதுக்கோ, நல்ல சேமிப்போடு இருக்கிறதுக்கோ, வாழ்க்கையில் தகுதியாக இருக்கிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். ஆனால் மூணாம் இடம்ன்றது இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கட்டத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு இளைய சகோதரம் ஒன்று இல்லாமல் போயிடும். அப்படின்னு இருந்தால் சகோதரர்கள் இல்லாமல் சகோதரிங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சகோதர தோஷத்தை கொடுத்து அவங்களுக்கு சகோதரருக்குள்ளே சில விதமான கருத்து வேறுபாடுகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுத்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நாலாம் இடத்துல சனி இருந்தால் இந்த ஸ்தானம் வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துடும். எப்போவுமே வந்து ஒரு வேண்டா வெறுப்பாகவே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து சுகங்களை அதிகமாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னு நினச்சிங்களாம், அந்த புது வீட்டில் அவங்களுக்கு வாஸ்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். சனி நாலாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு வாஸ்து குறைபாடான ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதே மாதிரி அவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு பின்பக்கத்தில் வந்து புதர் மண்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தன்னுடைய வீட்டை அமைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி நாலாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு நடந்துடும். தாயார் வகையில் அவங்களுக்கு வீண் தொந்தரவுகள் கொடுக்கும். இது வந்து மாதிருதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாருக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடுகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்களும், சின்ன வயசில் சில பேருக்கு தாயாரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. அடுத்தபடியாக அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறவங்க இப்படிப்பட்ட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் அவங்க வந்து இந்த தெய்வ நம்பிக்கையில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமலேயே போய்கிட்டே இருக்கும். தெய்வத்தை எப்பவுமே நம்ப மாட்டாங்க. ஒரு கோயில் குளம் அப்படின்னு போனால் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய முயற்சி எடுத்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இருக்காது. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை அற்றவங்களாக இந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. சில நேரத்தில் அனாச்சாரமாக நடந்துக்கிறவங்களாகவும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு புத்திரதோஷம் அப்படின்னு வகையை கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு ஒன்று முதல் குழந்தை அவங்களுக்கு வந்து பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கும், இல்லை பிறந்த குழந்தை பலவீனமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் சனி அஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கும். அப்படியே அந்த குழந்தை பிறந்து பெரியவனானாலும் அந்த பிள்ளையால் இவங்களுக்கு தொல்லைகள் வரத்துக்கெல்லாம் அதிகமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். அஞ்சில் சனி இருக்கிறவங்க புத்திரதோஷத்தை பெற்றவங்களா அவங்களுக்கு ஒரு அமைப்பை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அடுத்தபடியாக ஆறாம் இடத்துல சனி. ஆறாம் இடத்துல சனி இருக்கிறவங்க அற்புதமான வாழ்க்கை. ஏன்னா எப்போவுமே சனி கெட்டவன் சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கெட்டவன் ஆறில் மறைஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போது சனி ஆறில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய குறைன்னு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். அதே மாதிரி கை கால் அவங்களுக்கு ரொம்ப பலவீனத்தை கொடுக்குற ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துடும். ஆனால் இவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் நல்லாயிருக்கும். அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைஞ்ச கிடச்சிருக்கும். சுற்று வட்டாரத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் நல்ல புகழ் அந்த மாதிரி அமைப்பு இந்த ஆறில் சனி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக சனி ஏழாம் இடத்துல இருந்தால் இந்த அமைப்பும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் கலத்திர தோஷத்தை தான் இது கொடுத்துருக்கு. மனைவி ஸ்தானத்தில் சனி இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து எப்போவுமே கணவர் மீனி பேசக்கூடிய ஒரு சூழலை தான் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா மனைவிக்கு அடங்காத மாதிரி ஒரு நீச்சமான சில விஷயங்களை சேர ஒரு மனைவி அவங்களுக்கு கிடைப்பாங்க. மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகமாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கொடுத்துடும். அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சில வெறுப்புகள் வந்து கல்யாணத்துக்கு பிறகு ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துரும். இன்னும் சொல்லப்போனால் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அவங்களுக்கு வயசு வித்தியாசமான ஒரு மனைவி, அதாவது தன்னை விட 7 மாதம் 3 மாதம் மூத்த ஒரு பெண்ணையோ அல்லது தனக்கு சமமான வயசு ஒரு பெண்ணையோ இவங்க திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துடும். அதிகப்படியாக இவங்களுக்கு உறவு முறையில் திருமணம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல்
உறவில்லாத அந்நியத்தில் அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பத்தில் இவங்களுக்கு ஒரு மனைவி அமையறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கொடுத்துடும். அடுத்தபடியாக 8 இடத்துல சனி இருந்தால் இது வந்து ஒரு சிறப்பான அம்சமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. ஏன்னா 8 இடத்த வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் சனி உக்காந்தா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஆயுள் கெட்டி அதிக ஆயுஸோடு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சனி கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கோ வீணான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ நிச்சயமாக சந்தர்ப்பம் கொடுக்காது. இதுவும் இன்னும் விசேஷமாக வந்து அந்த இடம் வந்து குருவுடைய வீடாக இருந்துட்டால் இன்னும் சிறப்பான அம்சமாக இது சொல்லி வச்சுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 8 சனி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த அமைப்பு அவங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்பாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அடுத்தபடியாக 9 இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பிதிர் சொத்து, முன்னோர்கள் சொத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் போயிடும். எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைக்காமல் காலம் கடந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சில பேருக்கு கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் தகப்பனாரோட வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையோ தகப்பனாரோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலையோ உங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி வைத்திருக்கு. அதிகப்படியாக பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் சம்பாதிக்கிறவங்களாகவும் வெளியில் தங்கி இருக்கிறவங்களாகவும் அவங்களுக்கு பூர்வீகமான சொத்தில் எந்தவித பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இந்த 9 இடத்துல சனி வந்து அவங்களுக்கு கொடுத்துடுவார். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தான தர்மம் பண்ணுறதோ தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு இருக்கிறதோ அதே மாதிரி நல்ல செயலில் ஈடுபாடு கொடுத்து மற்றவங்கக்கிட்ட நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக 10 இடத்துல சனி. 10 இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது தொழில்ஸ்தானம். பொதுவாக தொழில்ஸ்தானத்தில் சனி இருக்கிறது சிறப்பான அம்சம்தான். ஆனால் சனி பகவான் எப்போவுமே வந்து இரும்பு மிஷினோட சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க ஒரு பெரிய நிறுவனத்தில், அதாவது மிஷின் சம்பந்தப்பட்ட இடத்துலையோ அல்லது இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துலையோ கனரக வாகனங்கள் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அதே மாதிரி அவங்களுக்கு நீச்சமான பொருட்கள் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட இடமோ அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது அவங்களுக்கு அலைச்சல் பட்டு பாரம் தூக்கக்கூடிய உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய வேலைங்களை சனி கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை சனி பகவான் கொடுப்பார். நேர்மையாக நடந்துக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து சுய உழைப்பில் சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை மேன்மையாக அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 10 இடத்துல சனி நல்ல ஒரு அம்சத்தை கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக சனி 11 இடத்துல இருந்தால் இந்த அமைப்பு ஒரு அம்சமான அமைப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சனி பகவான் 11 இடத்துல இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் நிறைஞ்சு கிடச்சிருக்கும். இவங்களுக்கு பட்டப்படிப்பு, மேல் படிப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சில டெக்னீஷியலான தொழில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து சனி பகவான் வந்து ஒரு சிறப்பான அம்சத்தை உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசனை பண்ணி இவங்க செய்கிறவங்களாக இருப்பாங்க, விஞ்ஞானபூர்வமாக யோசனை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க பேச்சை விட தம் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது மட்டுமே செய்கிறவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு சிறந்த அந்தஸ்தோட கௌரவத்தோட வாழ்க்கை மேன்மையோடு வாழக்கூடியவங்க, நல்ல ஆயுஸோடு இருக்கக்கூடியவங்க 11 இடத்துல சனி இருக்கிறவங்க. அடுத்தபடியாக 12 இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு சில வீண் விரயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா 12 இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பக்கவாதம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகவும் கொடுத்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு எலும்பு தேய்மானங்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ராத்திரானால் சரியாக தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவுங்க வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கெட்ட கனவுங்களோட அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். அதனால் 12 இடத்துல சனி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே வாழ்க்கையில் அவங்க சில துக்கங்களை அனுபவிக்கிறவங்களாகவும் தூக்கத்தை இழந்தவங்களாகவும் வாழ்க்கையில் முன்னேற்ற தடங்களோடவும் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது சனி பகவான் கொடுக்குற சில விஷயங்கள். ஆக ஒரு ஜாதகத்தில் 12 கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு இருக்கார். இப்படிப்பட்ட அமைப்பு எந்த வகையில் உங்களை ஆட்டி படைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைச்சிக்கோங்க. இப்போது சனி பகவானை பற்றி சில விஷயங்களை சொல்கிற நேரத்தில் சனி வந்து ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது, சில பேருக்கு வந்து அஷ்டம சனி நடக்கிறது, சில பேருக்கு கண்ட சனி நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சனி பிடிச்சி ஆட்டும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த சனி வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணுவார், கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்முடைய ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்தால்
நிச்சயமாக அவர் நல்லது தான் பண்ணுவார். நமக்கு சனி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கண்டக சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சிறப்பான முறையில் செய்துட்டே வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு சனியுடைய பெயர்ச்சி எந்த தொந்தரவும் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால் பொதுவாக சனி இப்போ எனக்கு ஏழரை சனி நடக்குதுங்க அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க, அஷ்டம சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்கள தண்டிக்க மாட்டார். அதாவது ஏழரை வருஷம்ன்றதை ஏழரை மாதமோ இல்லை ஏழரை நாளையும் உங்களுக்கு முடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்றது அவருக்கு சாஸ்திரம். அதாவது சனி பகவான் வந்து என்றைக்குமே நீதிமான், தான் கொடுக்குற தண்டனையை நிச்சயமாக வந்து கொடுத்தே தீருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நமக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ ஒருத்தருக்கு 12 மாதம் ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் நல்லது பண்ணாருன்னு என்ன பண்ணுவாங்க, 12 மாதன்றதை 12 நாளில் விடுதலை பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் சில சூழ்நிலை வந்து சட்டத்தில் இருக்கு இல்லையா. அதே சட்டம் தான் நம்ம சனி பகவான் கிட்டேயும், நாம் கெடுதல் பண்ணாமல் இருந்தால் எந்த சனி பேச்சு நம்மளை எந்த தொந்தரவும் கொடுக்காது அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை இந்த இடத்துல நம்ம நேர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்லுக்கலாங்க. இப்போ எல்லாருமே இப்போ சுக்கிரனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுபகிரகம், அழகு கிரகம், கல்யாணத்துக்கு சுக்கிரன் வந்து நல்லா வேலை செய்வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் சுக்கிரனுக்கு வந்து 3 நட்சத்திரம் இருக்குது, பூரம் பரணி பூரடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் யாருமே சுப காரியங்கள் பண்ண மாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு நல்ல காரியமும் இந்த 3 நட்சத்திரத்தில் செய்யவே மாட்டாங்க. ஆனால் சனி பகவானுக்கும் 3 நட்சத்திரம் இருக்குங்க, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமே பார்த்திங்கன்னா சுப காரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதாவது இந்த 3 நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க உண்டு, சுப காரியங்கள் செய்கிறவங்க உண்டு, நல்ல புது முயற்சி எடுக்கிறவங்க உண்டு. ஆக சனி பகவானுடைய நட்சத்திரம் எல்லாத்துக்குமே வந்து சுப காரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அப்போது ஒரு நீதிமானுடைய நட்சத்திரங்களுக்கு நம்ம சாஸ்திரம் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து வச்சுருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் நம்முடைய சாஸ்திரம் நல்ல அந்தஸ்தை கொடுத்து வச்சுருக்கு. அதனால் சனியை பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லை. சனி நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு என்றைக்குமே காத்துக்கிட்டு இருக்கார். நாம் நல்லவங்களாக இருக்கிற மட்டும்தான் அவர் நம்மளை நல்ல விதமாக பார்த்துக்குவார். நாம் கொஞ்சம் வழி தவறி போனாலும் நம்மளை தண்டிக்கிற உரிமையை அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம நேயர்கள் எல்லாருமே நியாயம் தர்மம் நீதிக்கு கட்டுப்பட்டு சனி பகவானுடைய நல்ல அருளோடு நல்ல பாக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறோம். இப்போது உங்களுக்கு சனியுடைய தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்கெல்லாம் எந்த சிவன் கோயில்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கோயில்லையோ வன்னி மரம் இருக்கான்னு பாருங்கள். நான் வன்னி மரம் எந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த வன்னி மரத்தை போய்ட்டு ஒரு 21 தடவை சுற்றிட்டு வாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சுற்றுற நேரத்தில் சனி பகவானுடைய பிரச்சனை உங்களுக்கு நிச்சயமாக குறைஞ்சிடும். இது வந்து ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சூட்சமான விஷயம். அதனால் வன்னி மரம் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப உகந்த மரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த மரம் விருட்சம் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒரு விருட்சமாக இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் நமக்கு நல்லது செய்யணும்னா சனிக்கிழமை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்களுக்கு தானம் கொடுக்கறது, ஊனமாக இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணுறது, இது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இந்த வாரம் சனி பகவானை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த வாரம் ராகு கேதுவை பற்றி சில விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு சொல்ல போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுடைய கைபேசியில் யூடியூப்பில் ஆலய தரிசனங்கள் நிகழ்ச்சியில் போய்ட்டு நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆத்மாத்மான ஜோதிடர் வாலாஜப்பேட்டை ஓம் சிவகுமார். நன்றி, வணக்கம்.